இன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் தான் சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து எல்லா பொருளும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். எப்படிலாம் சமைக்கணுன்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 30-40 பேர்த்துக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ வந்து 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். பட்டை கிராம்பு போட்டோம். பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு 1/2 கிலோ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் பட்டை கிராம்பெலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் மீதி பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம வந்து மல்லியும் புதினாவும் ஒரு 1/2 கட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டையுமே ஈக்குவலாக இப்போ அதை வந்து சேர்த்துடலாம். ஒரு 10 ரூபா ஃபுல் பாக்கெட் தயிரை வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து நம்ம அரிசி எவ்வளோ கணக்கு பண்ணமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இருங்க, நான் தண்ணி சேர்த்துட்டு சொல்கிறேன். 2 அடுப்பு எரியுது. ஏன்னா இது வந்து தர்ணீஸுக்கும் தியாவுக்கும் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டுக்கு. இங்கே வந்து நம்ம போட்ட காய்கறி வெஜிடபிள் இதெல்லாமே வந்து கொதி வர்ற மாதிரி இருக்கு. லைட்டாக கொதி வருது. இன்னும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு அரிசி போட வேண்டியதான். இதோ அரிசி ரெடியாக இருக்கு. இங்கே கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்க்க வேண்டியதான். ஓகே, நான் இப்போ அரிசியை போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 100 இது 50 இஞ்சி 50 பூண்டு இப்போ 100 இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 100 இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துறோம். ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி ஊற்றுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு காய்கறி எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினே நம்ம வந்து பச்சை மிளகாவும் தக்காளியும் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஏன் பேக் கேமராலேயே காட்டுறேன்னா ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி இருக்காது, அதனால தான். இப்போ தக்காளியும் ஒரு 1/2 கிலோ, அது கூட தாத்தா பாட்டிங்களுக்குனால ஒரு 4-5 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இங்கே வரீங்க, தக்காளி தூக்கத்துலேயே கட் பண்ணவே முடியலை. சரி, இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்க்கலாம். நம்ம இப்போ வந்து பிரியாணி மசாலா கொட்டிக்கலாம். பிரியாணி மசாலா கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1, 2, 3, 4, 5 ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தம் போட போகிறோம். இதோ சூப்பராக வந்து இதாகிடுச்சு. ஆவியில் வந்து ஒன்றும் தெரியலை. இப்போ மேலே வந்து தம் போட்டுடலாம். ஓகே, கங்கு போட்டு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி தரமாக வந்துவிட்டது. இது கூட வந்து இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறோம். இந்த லெமன் சாறை வந்து அப்படியே சுற்றிலும் 1 லெமன் மொதல் 1/2 லெமன் இப்போ 1/2 லெமன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே தம் போட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது லைட்டாக இஞ்சவும் நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இந்த தண்ணி மட்டும் இதாகட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு தம் போடையில். இது வந்து ஒரு காய்கறி பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு மீன் மேக்கர் 4 இதுவுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு சேர்த்தலாம். உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விட வேண்டிதான். இருங்க, நம்ம உப்பு சேர்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது மாசம் செஞ்சது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.